வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டமைப்பு கூட்டம் வந்து இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. இக்கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கலைஞர் காப்பீடு கலைஞர் காப்புத்தொகைக்கு நன்றி தெரிவித்தும் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்திற்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி உட்பட 9 மாவட்டங்கள் வந்து மாநிலத்திலிருந்து பிரித்தார்கள். பிரித்த மாவட்டத்திற்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து 2021 அக்டோபர் மாதத்தில் நடைபெற்றது. இந்த 9 மாவட்டத்திற்கும் இப்பொழுது இந்த டிசம்பர் 24 2.5 ஆண்டு முடியவுமே வந்து கலைத்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதாக செய்தித்தாள்களில் தொலைக்காட்சியிலும் செய்தி வந்துள்ளது. இது தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலைக்க வேண்டாம், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 9 மாவட்டங்களை கலைக்க வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எங்களது கூட்டமைப்பு சார்பாகவும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அதாவது கிராம ஊராட்சியை பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் பதவியேற்று வந்து 9 மாவட்டங்கள் பதவியேற்று 2 ஆகிறது. ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம், அதாவது விபிடிபின்னு சொல்லுவாங்க, வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான் போட்டு அதை தீர்மானமாக நிறைவேற்றி அதில் எந்த பணிகளை முதல்ல செய்யலாம், இந்த அகாடமிக்கு எதை செய்ய முடியும், அடுத்த அகாடமிக்கு எதை செய்ய முடியும்னு முன்னுரிமை அடிப்படையில் பிரித்திருக்கோம். இதை பேஸ் பண்ணி செயல் திட்டம் போட்டு ஆண்டு வாரியாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் அடிப்படை அத்தியாவசிய தேவையாக அவங்களுடைய குடிநீரை நம்ம இன்னும் முழுமைப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கு. இதனால மக்களுக்கு எங்களுடைய முழுமையான செயல்கள் வந்து செய்யப்பட முடியாது, மக்கள் நிறைய பாதிப்புக்குள்ளாவாங்க. அதை நிமித்தம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இது செய்யவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழுமைப்படுத்த நினைக்கும். அதாவது இப்போ 2 மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து கிராமத்திற்கு மினிமம் 40 லட்சம் ரூபா அதை தாண்டியுமே கொடுத்தாங்க. எங்கள் உள்ள எங்களுடைய ஊராட்சிக்கு 41,87,000 ரூபா நிதி வரவு பெற்று அதன் அடிப்படையில் பிரிக்காங்க. இதை பேஸ் பண்ணி வார்கள் அமைப்பு, தெரு அமைக்கிறது, குளத்தை தூர் வாடுறது, மக்களுக்கு வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வந்து ஜேஜேஎம் திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகாத கிராம ஊராட்சிகளில் வாட்டரை முன்னுரிமைப்படுத்தி சோர்ஸை கிரியேட் பண்ணுறது, இப்படி பணிகள் முன்னுரிமைப்படுத்தி நம்ம அதை செஞ்சுருக்கோம். அதுபோக நம்ம 15 ஃபைனான்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க, அதன் மூலமாக நிதி பெறப்பெற்று இதுக்கும் குடிநீர் கொடுப்பதற்கான முன்னுரிமை அடிப்படையில் அந்த வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் அனுமதி, அரசு அனுமதி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி பெறப்பட்ட பணிகளை இன்னும் செய்யாமல் இருக்கும். 2 முடியும் அப்படின்னா எங்களுடைய செயல் திட்டம் 2 முடிச்சிருப்போம். 5 செயல் திட்டம் போட்டு 2 முடிக்கும் போது மக்களுக்கு தேவையான சுகாதார விஷயங்கள் செய்ய முடியல, குடிநீர் விஷயங்கள் முழுமையாக முடிக்க முடியாது, அடிப்படை தேவையான சாலை வசதிகள் கட்டமைப்பு வசதிகளை முழுமையாக முடிக்க முடியாமல் இப்போ சூழ்நிலை வரும். அதனால் இந்த கோரிக்கை வைக்கும். சில ஆளுமை குறுக்கீடு எல்லாம் கடந்த தேர்தலில் நீங்கள் சந்திச்சு தான் இங்கே வந்துருக்கீங்க, மீண்டும் அது ஏற்பட வாய்ப்பு இருக்கா, ஒரு மோதலான போக்கு வர வாய்ப்பு இருக்கா? ஆமாம், கிராம ஊராட்சியை பொறுத்தவரையில் அதாவது மக்கள்கிட்ட, கடைகோடி மக்கள்கிட்ட அரசின் திட்டத்தை கொண்டு போகிறது கிராம ஊராட்சி. அப்போ மக்களோடு நெருங்கி பழகுதோம், என்ன தேவையோ அதை நாங்களே வந்து செய்தோம், தீர்மானம் நிறைவேற்றி செய்து நாங்களே அந்த பண வரவு செலவுகளையும் அதில் இதுவும் முழுமைப்படுத்தி நம்ம பண்ணுதோம். இதன் அடிப்படையில் பார்த்தா 2 முன்னாடி கிராம ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலில் தான் ஒரு நெருங்கிய உறவு முறையோ இல்லை நண்பர்கள்ட்டையோ பெரிய அளவில் ஒரு பகையை வந்து உண்டு பண்ணும். ஸோ இதுக்கும் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தாதவன்னா 2 இன்னும் எங்களுடைய பதவி 5 நீடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இல்லை, இப்போ திருநெல்வேலி மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பாக அடுத்த வாரத்தில் ஜூன் 4 முன்னாடியே மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும் அரசியல் ரீதியாக சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்க தயாராக இருக்கும். அரசு சார்பாக தலைமைச் செயலாளர், ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளரையும் சந்தித்து இப்படி ஒரு செய்திகள் வருகிறது, ஆகவே எங்களை கலைக்க வேண்டாங்கிற கோரிக்கை மனுவை கொடுக்க தயாராக இருக்கிறோம்.